வெல்கம் டு சிறிய தமிழ். என் பேர் சுனில் பிரதீப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரிவ்யூ, அமேசான் ப்ரைம் வீடியோவில் ஒரு தமிழ் த்ரில்லர் வெப்சீரிஸாக ரிலீஸ் ஆன வதந்தி, த ஃபேபிள் ஆஃப் வெலோனி. இந்த வெப்சீரிஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த ஒரு வீடியோனாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க இன்றைக்கி ரிவ்யூக்குள்ளே போகலாம். வதந்தி இந்த வெப்சீரிஸோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடி வந்து ஒரு பிரபலமான ஒரு ஹீரோயினோட டெட் பாடி, அவங்க தான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா செத்தது யாரு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போலீஸோட பார்வையில் சில விஷயங்கள் தெரிய வருது. அதே ஊரில் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்க ஒருத்தவங்களோட பொண்ணு வெலோனி அப்படின்றவங்க தான் இப்போ இறந்துருக்காங்க, அவங்களோட டெட் பாடி தான் இது அப்படின்னு போலீஸ்க்கு சில விஷயங்கள் தெரியுது. இதுக்கப்புறமா இந்த கேஸை எடுத்துக்கிற அந்த இன்ஸ்பெக்டராக வர எஸ்ஜே சூர்யா இந்த கேஸை எப்படி முடிச்சாரு, இந்த பொண்ணு ஏன் செத்தாங்க, எதனால் செத்தாங்க, இவங்க யார், இவங்களை சுற்றி என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது தான் இந்த வதந்தியோட மொத்த கதையுமே. இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் புஷ்கர் காயத்ரி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து எடுத்திருக்கிறது வந்து ஆண்ட்ரூ லியூஸ்ன்றவர் தான் எடுத்திருக்காரு. சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு சீனுமே அவ்வளோ இன்ச் பை இன்ச்சாக வந்து பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க. பொதுவாகவே சீரீஸ்னால் நம்ம டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு டைமுக்கு மேலே போகும்போது என்னடா ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நிறைய வெப்சீரிஸ். ஆனால் இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக நம்ம சுழல் பார்த்துருப்போம். சுழலில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி போயிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதே போல் தான் இந்த வெப்சீரிஸும். இந்த வெப்சீரிஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக தான் கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். ஒரு 6 எபிசோட் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்லோனஸ் இருக்கும். ஆனால் ஒரு எபிசோட்லையுமே உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி 2 எபிசோடு நீங்கள் கேட்கவே வேணாம், அந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கோம். கடைசியாக இந்த கிளைமேக்ஸ் செம்மையாக முடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் இன்னைக்கு நிறைய பேரால் பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதமோ, இந்த கதையை ரைட் பண்ண விதமோ, அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸ் இவங்க முடிச்சிருக்க இந்த விதமோ பக்காவாக இருக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் எங்கே தொடங்கினாலும் திருப்பி அதே இடத்துல வந்து நிற்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. என்னடா இது, பாலிவுட்டில் இவ்வளோ சூப்பராக வெப்சீரிஸ் எடுக்கிறாங்க, ஹாலிவுட்டில் இவ்வளோ சூப்பராக வெப்சீரிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் தமிழ்லேயும் எங்களாலையும் எடுக்க முடியும், அதுவும் ஒரு 8 எபிசோடுக்கு, ஒரு எபிசோடோ ஒரு 45 நிமிஷம்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் 45 நிமிஷம் வருது. அவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு சூப்பர் கதையை எடுத்திருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான். இந்த டீம் ஃபுல்லாகவே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த ஹீரோ நடித்தா நல்லாயிருக்கும், அதாவது எஸ்ஜே சூர்யா வந்து இந்த ரோல் போட்டால் நல்லாயிருக்கும், லைலாவை வந்து இந்த ரோல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளோ கச்சிதமாக அந்த லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், இவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மியூசிக்கு, இது எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொன்னோம். இதை இவங்க ஒரு படமாக ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குமான்னு தெரியாது. சூப்பராக வந்து வெப்சீரிஸை பண்ணி கலக்கிட்டாங்க. இதே போல் இன்னும் நிறைய வெப்சீரிஸ் வந்து தமிழில் எடுக்கணும், த்ரில்லராக எடுக்கணும், இன்னும் நிறைய சூப்பர் சூப்பரான வெப்சீரிஸ்லாம் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். தமிழ் வெப்சீரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு நம்ம சொல்லிடலாங்க ஒரு நல்லா இருக்கிற வெப்சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நடித்த நவம்பர் ஸ்டோரி, அதுக்கப்புறமா வந்து சுழல், இப்போது இந்த வதந்தி, இந்த மாதிரி விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஒரு நல்ல வெப்சீரிஸே இருக்குது. ஆனாலும் ஒரு சில சின்ன சின்ன வெப்சீரிஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க, அது பெரிய அளவில் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ வந்து எல்லா வெப்சீரிஸையும் பாருங்கள். என்ன ஒரு வெப்சீரிஸில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா சென்சார் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கவே முடியாது. இந்த வெப்சீரிஸும் அப்படி தான். நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தால் தனியாக பாருங்கள், ஃபேமிலிக்கு இது வந்து சஜஷன் கிடையாது. ஏன்னா இதில் நிறைய அடல்ட்டு கண்டென்ட் இருக்குது, கொஞ்சம் ரத்தம் தெரிகிற சீன் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வெப்சீரிஸை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. இதை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த வெப்சீரிஸை ஆல்ரெடி வந்து ஒரு 10 மேலே ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகி, எல்லா இடத்துலையுமே நல்ல ரீச் இருக்குது. பார்த்தவங்க எல்லாருமே சூப்பர் சூப்பர்னா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஒரு பாத்தலோக்குன்ற ஒரு வெப்சீரிஸ் இருக்கும். அந்த வெப்சீரிஸ்லையும் இப்படி தான் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எங்கே சுற்றினாலுமே திருப்பி திருப்பி அதே ஸ்டார்டிங் பொசிஷன்லேயே வந்து நிற்பாங்க. எனக்கு இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த வெப்சீரிஸோட ஞாபகங்கள்லாம் அடிக்கடி வந்துச்சு. பர்சனலாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸ் பிடிக்கும். நீங்கள் ஒரு த்ரில்லர் விரும்பியாக இருந்தால், ஸோ 18 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸ் பாருங்கள்.
தயவு செஞ்சு ஃபேமிலியோடு பார்க்காதீங்க, இதில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வெப்சீரிஸை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஆளாக இருந்தால் டோன்ட் மிஸ் இட், கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அமேசான் ப்ரைமில் இந்த வெப்சீரிஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சீரிஸை மல்டி லாங்குவேஜஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு ரிவ்யூவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.